ஒரு ஜென் துறவி இருக்காரு, அரண்மனையை சத்திரமா மாத்துறாரு. ஏன் மாத்துறாரு, எதுக்காக மாத்துறாரு அப்படிங்கிறத நம்ம ஸ்டோரியா பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற நாமே அறிந்திராத நுட்பமான ஒரு விஷயத்தை தான், ஞானத்தை நமக்கு உணர்த்தது தான் ஜென்னோட தத்துவம். நீங்க எங்க இருந்தாலும் அங்க முழுமையா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற வாசகம். இதன்படி வாழ்பவர்கள் வாழ்க்கையை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நிறைவா வாழ்றாங்க, திருப்தி அடைகிறாங்க, முழுமை கூட பெறுறாங்க. இதை விளக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். அவர் ஒரு துறவி, அந்த பகுதி மக்களால் நன்கு அறியப்பட்டவர். அவரை தெரியாதவருங்க யாருமே இருக்க முடியாது. சின்னவாண்டிலேருந்து பெரியவாவரில் எல்லாருக்குமே அவரை தெரியும். அவர் ஒரு நாள் நகரத்துக்கு வர்றாரு, சிட்டிக்கு. நடை என்றால் அப்படி ஒரு வேகமாக நடக்கிறாரு, விடுவிடனு எட்டு வச்சு நடந்து போகிறாங்க. சாலையோட ரெண்டு புறமும் இருக்க நகர மக்கள் அவரை வணங்குறாங்க. துறவி யாரையும் பார்க்கல, நகர சந்தடி கூட அவருக்கு உரைக்காதது போல தான் நடக்கிறாரு. அவர் கவனம் முழுக்க அரண்மனையை நோக்கி தான் இருந்துச்சு. அரண்மனை வாயில் இருந்த காவலர்கள் அவரை நன்கு அறிவாங்க. அவர் யாரும் தடுக்கலை, வணங்கி தான் வழிபடுறாங்க. துறவி நேராக உள்ளே போகிறாரு அரண்மனைக்குள்ள. அந்த மாட மாளிகைக்குள் அவர் இதற்கு முன்னர் வந்ததே இல்லைங்க. அப்படி இருந்தாலும் அந்த இடம் நன்கு பழக்கப்பட்டது போல தாழ்வாரங்களையும் பெரிய பெரிய அறைகளையும் கடந்து உள்ளே போகிறாரு. அரண்மனை தாதிகள், பணியாளர்கள், காவலர்கள், அதிகாரிகள் யாரையும் அவர் சட்டை கூட செய்யலை. துறவி அரசனின் பிரம்மாண்ட அறையை அடைகிறாரு. அரசனுக்கு முன்ன போய் நிற்கிறாரு. அரசன் கல்வி கேள்விகளில் மிகவும் சிறந்தவர் தான், இந்த நாட்டோட அரசர். தர்ம சிந்தனை அதிகமாகவே அவர்கிட்ட இருக்கு. நல்லாட்சி வழங்குபவர் என மக்களிடம் புகழ்பெற்ற பெயர் பெற்றவரும் கூட. அவர் எழுந்து நின்று துறவியை வணங்குறாரு. பிறகு கேள்விக்குறியோடு துறவியை பார்க்குறாரு. குருவே, வருக வருக, முதலில் அமருங்கள். உங்கள் வருகையால் என் அரண்மனை புனிதம் அடைந்தது என வரவேற்கிறாரு. பிறகு என்ன வேண்டும் குருவே, ஆணையிடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றுமில்லை, இந்த விடுதியில் எனக்கு தூங்க கொஞ்சம் இடம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு துறவி. இந்த பதில் அரசனை துணுக்குற வைக்குது. பரம்பரை பரம்பரையாக வாழும் அரண்மனை, இவ்வளவு பிரம்மாண்ட மாளிகையை பார்த்து இந்த துறவி விடுதி என்கிறாரே என்ற கோபம் அவருக்கு வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, குருவே இது விடுதி கிடையாது, இது என்னோட பேலஸ் அரண்மனை அப்படின்னு கடுகடுத்த குரலில் சொல்கிறாரு மன்னர். சரி, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு துறவி கேட்குறாரு. கேளுங்கள் குருதேவா, அரசனும் பதில் சொல்கிறாரு. இந்த அரண்மனை இதற்கு முன்னால் யாருக்கு சொந்தமாக இருந்தது? இந்த அரண்மனை இதற்கு முன்னால் என்னோட தந்தைக்கு சொந்தமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவர் இறந்து விட்டார். அவருக்கு முன்னால் இது யாருக்கு சொந்தமாக இருந்தது? என் பாட்டனாருக்கு. சரி, அவர் இப்போது எங்கே? அவரும் இறந்து விட்டார். ஆக உன் தந்தை, பாட்டனார், பூட்டனார் இருவரும் இங்கே சில காலம் வந்து தங்கியிருக்கிறார்கள். வந்த வேலை முடிந்ததும் கிளம்பி போய்விட்டார்கள். அப்படி என்றால் இது விடுதி தானே? நீ என்னடாவென்றால் இதை அரண்மனை என்கிறாயே அப்படின்னு துறவி சொன்னது கேட்டு அரசருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அரசன் துறவியின் பதிலை கேட்டு திகச்சு தான் போயிட்டாரு. துறவி கூறியது உண்மைதானே? சின்ன வாழ்க்கையை வாழ மனிதன் வந்து தங்கி செல்லும் இடம்தான் இந்த பூமி. அதில் இருக்கிற இந்த அரண்மனை எனக்கும் என் அப்பாவுக்கும் என் தாத்தாவுக்கும் என் பூட்டனாருக்கும் கூட விடுதலை என்பதை மறுக்க முடியுமா என்ன? எவ்வளவு பெரிய தத்துவத்தை இவ்வளவு எளிமையாக துறவை விளக்கிவிட்டாரே என வியந்து தான் போகிறாரு. என் அரண்மனை என்கிற வார்த்தையை சொன்னதற்காக வெட்கப்படுறாரு. துறவியிடம் மன்னிப்பும் கூறுறாரு. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே முழுமையாக இருங்கள் என்கிற வாசகம் அந்த அரசருக்கு பொருந்தும். அரசன் முழுமை பெற்றவனாக இருந்திருந்தால் துறவை கேட்ட உடனேயே உண்மையை உணர்ந்திருப்பாரு. முழுமையான நிஜமான நிறைவை நோக்கி மனிதனை நகர்த்துவது தான் ஜென்னோட தத்துவம். அது அரசனுக்கு புரிபட்ட போது துறவி அங்கே இல்லை, அவர் தன் வழியில் போய்கொண்டிருந்தார். என்ன குட்டீஸ், இப்போ உங்களுக்கு தெரியுதா அரண்மனையை துறவி எப்படி சத்திரமாக மாற்றிருக்காங்கன்னு? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுட்டுமில்லி சுடர் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அன்டில் பபாய் ஃப்ரம் சுடர்.